சூடவா வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அயனி நிலை அயானிக் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் உள்ள போர்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான போர்ஷன் நீட்டில் நிறைய கொஷின் ஒரு டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிட்டே இருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கான்செப்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு தான் அமிலம் மற்றும் காரத்தை பற்றி சொல்கிறேன் அமிலம் அப்படின்னா புளிப்பு சுவையுடையது காரம் அப்படின்னா கசப்பு சுவையுடையது அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீல கலர் லிட்மஸை இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பாக மாற்றினா அது அமிலம் அதே சமயத்தில் சிவப்பு லிட்மஸை நீல கலராக மாற்றினா அது வந்து காரம் அப்படிங்கிறோம் உலகங்களோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜனை கொடுத்தா அது அமிலம் உழவங்களோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜனை கொடுக்கலைன்னா அது வந்து காரம் காரங்கள் எப்போ உழவு உலகங்களோட வினை புரிந்து ஹைட்ரஜனை கொடுக்குறதில்லை இதை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தான் இல்லை எந்த விதமான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை அர்கினிஸ் கான்செப்ட் முக்கியமானது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம அமிலம் பற்றி வந்த கான்செப்ட்டு ஆனால் இந்த கான்செப்ட்டில் நம்ம கண்டிப்பாக எடுக்க வேண்டியது வாட்டர் நீர் அமிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீரில் கரைந்து ஹைச் பிளஸை கொடுத்தா அது அமிலம் அதே சமயத்தில் காரம் அப்படிங்கிறது நீரில் கரைந்து ஓகச்சி மைனஸை கொடுத்தா காரம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதில் வந்து நமக்கு நீர் இல்லைன்னா நமக்கு அமிலம் காரத்தை பற்றி ஸ்ப்ளின் பண்ணவே முடியாது இப்போ அசிட்டோன் அதே கரிம கரைசலை பற்றி நம்ம இங்கே எதுவும் சொல்லதில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமோனியாவில் பார்த்தீங்கன்னா ஓகச் மைனஸ் இல்லை அது காரம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ இதான் லிமிட்டேஷன் லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அசிட்டோன் போன்ற கரிம கரை கரிம கரைப்பான்களில் அது எப்படி கரையுது எப்படி ஓகச் ஹைச் ப்ளஸை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லலை அதே மாதிரி ஓகச் மைனஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அது காரம் இல்லை அப்படின்னு சொல்லுது ஆனால் அமோனியா காரம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரோட்டான் தியரி லோரி அண்ட் ப்ரான்சன்ட் கொள்கை இந்த லோரி அண்ட் ப்ரான்சன்ட் கொள்கைப்படி படி அமிலம் அப்படிங்கிறது ப்ரோட்டானை கொடுக்கும் சப்ளைஸ் ஹைச் ப்ளஸ் அதே சமயத்தில் காரம் அப்படிங்கிறது ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணுது ஆசிட் இஸ் ஏ ப்ரோட்டான் டோனார் பேஸ் இஸ் எ ப்ரோட்டான் அக்செப்டார் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைச் ப்ளஸை கொடுக்குது அதே சமயத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா க என்ஏ ஓஹெச் அது வந்து நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஓஹெச் மைனஸை கொடுக்குது அதே மாதிரி என்கேஹ் த்ரீ வந்து ஒரு ஹைச் ஹெச் டூ ஓட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ப்ரோட்டானை வாங்கிட்டு என்கெச் ஃபோர் ப்ளஸாக மாறிடுது இதோட குறைபாடு லோரி ப்ரோசன் கொள்கையோட குறைபாடு என்ன அப்படின்னா நமக்கு போரான் ட்ரைஃப்ளய்டு அலுமினியம் குளோரைடு இதில்லாம் பார்த்தா ப்ரோட்டானை வாங்குறது இல்லை ஆனால் அது ஆசிட்ஸ் ஸோ இதுதான் அதோட ஃபெயிலியர் லிமிடேஷன் ஆஃப் லோரி ப்ரோசன்ட் தேர் இது தான் நெக்ஸ்ட் பாருங்கள் லூயிஸ் கொள்கை மூணாவது கொள்கை இது முக்கியமான கொள்கை எதெல்லாம் எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணுதோ அதெல்லாம் ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் போரான் ட்ரைஃப்ளோரைட் அல்ல அலுமினியம் குளோரைட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுதோ அதெல்லாம் பேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா அண்ட் ஓஹெச் மைனஸ் இவன் பார்த்தீங்கன்னா அமோனியா அண்ட் போரான் ட்ரைஃப்ளோரைடு அமோனியா வந்து எலக்ட்ரான் பெற கொடுக்குது போரான் ட்ரைஃப்ளோரைடுக்கு ஸோ அமோனியா வந்து பேஸ் போரான் ட்ரைஃப்ளோரைடு வந்து எலக்ட்ரானை வாங்குது அது ஆசிஸ் இது லூயி அமிலம் லூயி ரெண்டுக்குள்ளே வே டி டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எலக்ட்ரான் குறை மூலங்கள் இது எலக்ட்ரான் தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்கும் இது அனைத்து உலோக அயனிகள் இது வந்து எதிர்மீன அயனிகள் இங்கே முனைவற்ற இரட்டை பிணைப்பு எடுத்துக்காட்டு கார்பன் டை ஆக்சைடில் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது இது கார்பன் நேரி கார்பன் எதிரி இது லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ் மறந்துடக்கூடாது லூயிஸ் ஆசிட் எலக்ட்ரான் டெஃபிஷியன் அது எலக்ட்ரான் ரிச் எல்லாம் மெட்டல் அயான்ஸும் லூயிஸ் ஆசிட் இது வந்து ஆனயான்ஸ் வந்து லூயிஸ் ஆசிட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கார்போகேட்டையான் அண்ட் கார்போ ஆனயான் நீரின் சுய அயனியாக்கம் அதாவது ஒரு வாட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு வாட்டர் இன்னொரு வாட்டர்லேருந்து ஹைச் பிளஸ் அப்சர்வ் பண்ணி ஓ ப்ளஸ் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் கிடைக்கும் ஸோ கே வேலி பார்க்கணுன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைஸ்ரீ ஓ ப்ளஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓஹெச் மைனஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் டூ ஓ பவர் டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் டூ ஓ பவர் டூ அப்படிங்கிறது அல்மோஸ்ட் ஒன் ஸோ கே ஈக்வல் டு கேடபிள்யூ ஸோ கேடபிள்யூ ஈக்வல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைஸ்ரி ஓ ப்ளஸ் இன்ட்டு ஓஹெச் மைனஸ் நமக்கு ஹைஸ்ரீ ஓ ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் தெரியும் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் அதோட இது நமக்கு தெரியும் ஓஹெச் மைனஸுக்கு ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் இந்த ரெண்டு மல்பை பண்ணால் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் ஸோ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் அடுத்து பாருங்கள் பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் பிஹெச் வேல்யூ இந்த பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நெகட்டிவ் ஆக்ரதம் ஆஃப் ஐஸ் த்ரீ ஓ பிளஸோட கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் டென் ஸோ பிஹெச் வேல்யூ ரொம்ப முக்கியம் நமக்கு நிறைய கொஷின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை யூஸ் பண்ணி நமக்கு பண்ணோம் இப்போ பிஹெச் அண்ட் பிஓஹஹெச்ஓட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச் அப்படின்னா தெரியும் நெகட்டிவ் லாகிருதம் ஆஃப் ஹைஸ்ரீஓ ப்ளஸ் பி அப்படின்னா நெகட்டிவ் லாக்ரதம் ஆஃப் ஓஹெச் மைனஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் லாக் பேஸ் ஓ ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இன்டு ஓஹெச் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் டென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைஸ்ரீ ஓ ப்ளஸ் இன்ட்டு ஓஹெச் மைனஸ் உங்களுக்கு தெரியும் கேடபிள்யூ லாக் கேடபிள்யூவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கேடபிள்யூட வேல்யூ ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் ஸோ உங்களுக்கு பிகேடபிள்யூவோடய வேல்யூ மைனஸ் லாக் டென் டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் ஸோ இதை போடும்போது பி டூ பிகேடபிள்யுவோட வேல்யூ ஃபோர்டீன் ஸோ பிஹெச்சோட வேல்யூ பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச்சோட வேல்யூ ஃபோர்டீன் நான் வச்சுக்கோங்க போதும் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் பிஹெச் அண்ட் பிஓஹெச் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு ஃபோர்டீன் நிறைய சபில் பிஹெச் கொடுத்துருப்பாங்க பிஓஹெச் கேட்பாங்க அப்போ நம்ம ஃபோர்டீன்லேருந்து கழிச்சுக்கணும் நெக்ஸ்ட் பாருங்கள் அயான் எஃபைட் பொது அயனி விளைவு இந்த காமன் காமனையான் எஃபைட் பொது அயனி விளைவுக்கு முன்னாடி கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீக் ஆசிட் வீக் பேஸ் வலிமை குறைந்த அமிலம் வலிமை குறைந்த காரம் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் வலிமை மிக்க அமிலம் வலிமை மிக்க காரம் அதில் வீக் ஆசிட் வீக் பேஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்களேன் இப்போ நமக்கு ஒரு அசடிக் ஆசிட் இருக்குது அதை தண்ணியில் போட்டால் நூறு மாலிக்கல் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு மாலிக்குள் தான் டிஸ்ஸோசைட் ஆகும் தொண்ணூத்தொம்பது மாலிக்குள் டிசைட் ஆகுது இல்லை பிரிகதில்லை இதே இது ஸ்ட்ராங் ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா நூறு மாலிக்குள் எடுத்திங்கன்னா நூறு மாலிகுளும் பார்த்தீங்கன்னா நூறு ஹைச் ப்ளஸ் அண்ட் நூறு சிஎல் மைனஸாக மாறிவிடும் ஸோ அது ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் இது பண்ணல இப்போ எஃபைட் பொது அயனி விளைவு அப்படின்னா ஒரு வலிமை குறைந்த அமிலத்தோட அதோட பொது அயனியான உப்பினை சேர்க்கும் போது அதோட பிரிகை விதம் குறையும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அசிடிக் ஆசிட் நமக்கு நூறு எடுத்தால் குறையதான் இதை டிசோசிட் ஆகும் அது ஃபர்தராக சப்ரஸ் ஆகுது ஒரு காமனையான் சேர்க்கறதுனால சோடியம் அசிடேட் சேர்க்கும் போது அசிடேட் காமனேயான் இருக்குது அதனால் குறையுது ஸோ சோடியம் அசிட்டேடோ அசிட்டேட்டை அசிடிக் அமிலத்தோட சேர்க்கும் போது அசிடிக் அமிலத்தோட பிரிகை வீதம் குறையுது இதுதான் காமனையான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஸ்வால் டைலூஷனில் ஆஸ்வால் டைலூஷனில் எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பாருங்களேன் ஒரு வலிமை குறைந்த அமிலத்தோட பிரிகை மாறிலி பிரிகை வீதம் செறிவு அந்த மூணையும் தொடரப்படுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிடிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் அந்த அசிடிக் ஆசிடை வந்து நம்ம டிசோசைட் ஆகும்போது ஹைச் ப்ளஸ் ப்ளஸ் அசிட்டேட்டை கொடுக்குது ஸோ ஈக்ளபிரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அசிடிக் ஆசிட் ஒரு அசிட்டேட் சீக சிரிசிஓ மைனஸ் ஹைச் ப்ளஸ் இன்ஷியல் நம்பர் ஆஃப் மோல் தொடக்க மோல்களோட எண்ணிக்கை நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் அசிட்டேடுக்கும் ஹைச் ப்ளஸ்க்கும் ஏதும் இல்லை ஏன்னா அது வந்து நமக்கு ப்ராடக்ட் அதனால் ஜீரோ ஜீரோ போட்டுக்கிறோம் நம்பர் ஆஃப் மோல் அயனிஸ் நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம் நமக்கு அது இது வந்து அசிட்டேட் அண்ட் ஹைச் பிளஸ் எதுவும் டிசோசைட் ஆகுதுல டேஸ்டாசிட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தது ஒன்று அதில் ஆல்ஃபா ரியாக்ட் பண்ணி போச்சு மிச்சம் இருக்கக்கூடியது ஒன் மைனஸ் ஆல்ஃபா நீங்கள் ஈக் ஈக்ளிபிரியத்தை பாருங்கள் ஒரு அசிட்டேட் உடைஞ்சுனா ஒரு அசிட்டேட்டும் ஒரு ஹைச் பிளஸும் கொடுக்கும் அதே சமயம் அதே மாதிரி பத்து உடைஞ்சுனா பத்து பத்து கொடுக்கும் இங்கே உடையது ஆல்ஃபா ஸோ உங்களுக்கு ஆல்ஃபா அசிட்டேட்டும் ஆல்ஃபா ஹைச் பிளஸ் கொடுக்கும் இப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா அதை சியை கொண்டு அல்பை பண்ணுவீங்க சி இன்ட்டு ஒன் மைனஸ் ஆல்ஃபா சி ஆல்ஃபா சி ஆல்ஃபா இப்போ நம்ம ஈக்ளிபிரியம் கான்சன்ட்ரே பண்ணீங்கன்னா கேஏ ஈக்குவல்ட்டு பாருங்கள் மேலே ஹைச் பிளஸ் இன்ட்டு அசிடேட் சீக்சி சிஓ மைனஸோட கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை அசிடிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் இப்போ கேஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹைச் பிளஸ் வந்து சி ஆல்ஃபா அசிடேட்டு கொடுத்துருக்காங்க சி ஆல்ஃபா அசிடிக் ஆசிட் சி இன்ட்டு ஒன் மைனஸ் ஆல்ஃபா பாருங்கள் ஒரு சி அடிபட்டு போயிடும் ஸோ கேஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைட் பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா இவங்க மாதிரி ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் ஆல்ஃபா ஒமிட் பண்ணியிருந்தோம் ஸோ கேஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் வேணுன்னா அது கேஏ பை சி ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை சி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஸோ இதே மாதிரி ஹைச் ப்ளஸ் வேணும்னா இந்த ஈக்குவேஷனில் இருக்குது பாருங்க சி ஆல்ஃபா சப்போஸ் நமக்கு ஹைச் ப்ளஸ் கால்குலேட் பண்ணால் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் இது அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி த வீக் ஆசிட் அல்லது வீக் பேஸ் இதுக்கு தான் பயன்படும் இதே வீக் பேஸுக்கு யூஸ் பண்ணுனா ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபி பை சி நான் போதும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபஃபர் சொல்யூஷன் தாங்கல் கரைசல் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு வாட்டர் எடுத்திங்கன்னா அதுக்கு பிஹெச் வேல்யூ வந்து செவன் இதில் கொஞ்சம் அமிலம் சேர்க்கும் போது அதோடய பிஹெச் வேல்யூ வந்து செவனோட குறையும் இதே இது காரம் சேர்த்திங்கன்னா அதோட பிஹெச் வேல்யூ செவனோட கூடும் இப்போ ஃபஃபர் சொல்யூஷன் அப்படின்னா அதில் கொஞ்சம் அமிலம் அல்லது காரம் சேர்த்தாலும் அதோட பிஹெச் வேல்யூ மாறாமல் இருந்தால் அதுதான் ஃபஃபர் சொல்யூஷன் தாங்கல் கரைசல் அப்படிங்கிறோம் ஒரு அமிலம் அல்லது காரம் சேர்க்கும் போது பிஹெச் மதிப்பு மாறாமல் இருந்தால் அதுதான் ஃபஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபஃபர் சொல்யூஷனில் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அசிடிக் ஃபஃபர் பேசிக் ஃபப்பர் அமில தாங்கல் கரைசல் காரத்தாங்கல் கரைசல் அமில தாங்கல் கரைசல் அப்படிங்கிறது வலிமை குறைந்த அமிலம் பிளஸ் அதோட உப்பு காரத்தாங்கல் கரைசல் அப்படிங்கிறது வலிமை குறைந்த காரம் அதோட உப்பு எக்ஸாம்பிள் பாருங்க அசிடிக் பப்பருக்கு எக்ஸாம்பிள் அசிடிக் ஆசிட் பிளஸ் அதோட சால்ட் சோடியம் அசிடேட் பேசிக் பஃபருக்கு எக்ஸாம்பிள் மோனியம் ஹைட்ராக்சைட் அதோட சால்ட் அமோனியம் குளோரைட் நெக்ஸ்ட் பாருங்க தாங்கல் திறன் தாங்கல் என் பப்பர் கெப்பாசிட்டி பப்பர் கெப்பாசிட்டினா வேறு ஒன்றும் இல்லை ஒரு தாங்கல் கரைசில் எடுத்துட்டு அதோட பிஹெச் வேல்யூ ஒரு யூனிட் சேஞ்ச் பண்ணதுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஆசிட் ஆர் பேஸ் அதோட அளவு தான் நமக்கு தாங்கல் திறன் தாங்கல் எண் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பீட்டா ஈக்குவல் டெல் டிபி டிவைடு பை டி பிஹெச் பார்த்தீங்களா பீட்டா அப்படிங்கிறது பப்பர் கப்பாசிட்டி இதே டிபிங்கிறது நம்பர் ஆஃப் கிராம் ஆஃப் ஈக்குவலட் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ் ஆடட் டி பிஹெச் அப்படிங்கிறது த சேஞ்ச் இன் த பிஹெச் ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் அமிலம் அல்லது காரம் சேர்க்கும் போது அதோட பிஹெச் வேல்யூ என்ன சேஞ்ச் ஆகுதோ அதை டி பிஹெச் அப்படின்னு சொல்கிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் ஹெண்டன்ஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு டெரவேஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஹெண்ட்ரன்சன் ஈக்குவேஷன் உங்களுக்கு அமில தாங்கல் கரைசலாக இருந்தால் பிஹெச்ஈக்குவல் டு பிகேஏ ப்ளஸ் லாக் உப்பு பை அமிலம் பிஹெச்ஈக்குவல்டு பிகேஏ பிளஸ் லாக் சால்ட் பை ஆசிட் இதே காரத்தாங்கல் கரைசிலாக இருந்தால் பி ஓஹெச் ஈக்குவல்டு பிகேபி பிளஸ் லாக் உப்பு பை காரம் பிஓஹெச் ஈக்குவல்டு பிகேபி பிளஸ் லாக் சால்ட் பை பேஸ் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த டாபிக்லேருந்து நிறைய சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நீட்டில் நெக்ஸ்ட்டு பாருங்க நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் நமக்கு பிஹெச் வேல்யூ ஆஃப் த ஃபர் சொல்யூஷன் கான்னிங் ஸீரோ டூ மோல் பெர் லிட்டர் ஆஃப் சோடியம் அசிலேட் சோடியம் அசிலேட்னா அது உப்பு உப்போட கான்சன்ட்ரேஷன் ஸீரோ டூ ஜீரோ மோல் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பாருங்கள் அசிடிக் ஆசிட் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கேஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் நீங்கள் பாருங்கள் கேஏவோட வேல்யூ ஒன் பாயிண்ட் எயிட் டென் பவர் மைனஸ் ஃபைவ்னா உங்களுக்கு பிகேயோட வேல்யூ மைனஸ் லாக் ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் அல்லது ஃபைவ் மைனஸ் லாக் ஒன் பாயிண்ட் எயிட் இது வேல்யூ போடும்போது ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் பி பிகேயை கண்டுபிடிச்சோம் உங்களுக்கு ஹெண்டன்ஸ் அன் ஈக்குவேஷன் படி பிஹெச் ஈக்வல்டு தெரியும் பிகேஏ ப்ளஸ் லாக் சால்ட் ப்ளஸ் சால்ட் பை ஆசிட் தெரியும் ஸோ அது தெரியுதுனால உங்கள் வேல்யூவை சப்சிட் பண்ணுங்க பிஹெச்சோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறீங்க பிகேவோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் ஃபோர் லாகு சால்ட் கொஸ்டினில் இருக்குது பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ அதே மாதிரி பாருங்கள் நமக்கு வந்து ஆசிட் இருக்குது ஜீரோ பாயிண்ட் நமக்கு இருக்குது ஒன் எயிட் இருக்குது ஸோ இதை போடும்போது யூ வில் கெட் த ஆன்சர் ஃபோர் பாயிண்ட் செவன் நைன் நமக்கு ஆன்சர் கிடைக்குது ஸோ ரொம்ப ஈஸி இதே மாதிரி நிறைய நாலு வேல்யூ கொடுத்துட்டு ஏபிசிடி கொடுத்து இந்த சம் கேக்கலாம் கன்டென்சன் ஈக்வேஷனை யூஸ் பண்ணி நம்ம கல்குலேட் பண்ணுறோம் கேஏ ஏ கொடுத்தீங்கன்னா பிகேஏ முதல்ல கால்குலேட் பண்ணுறீங்க அந்த பிகேஏ வேல்யூ வச்சு பிஹெச் கேட்கலாம் இதே சமில் பார்த்தீங்கன்னா பிஓஹெச் கேட்கலாம் நம்ம கவலைப்படக்கூடாது பிஓஹெச் கேட்டால் என்னென்ன ஃபோர்டீன் பினஸ் பிஹெச்னு போட்டிங்கன்னா வி வில் கெட் த பிஹெச் வேல்யூ நெக்ஸ்ட் ஒன் சால்ட் ஹைட்ராலிசிஸ் நல்லா பாருங்கள் ஒரு அமிலம் வந்து ஒரு காரத்தோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது உப்பு இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடுநிலை ஆக்கல் பிணை ஆசிட் ப்ளஸ் பேஸ் நியூ சால்ட் ப்ளஸ் வாட்டர் இது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அந்த உப்பை நாங்கள் திருப்பி நீங்கள் தண்ணியில் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அயனிகளாக மாறுது அயான்ஸாக பிரியாது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரயினி எதிரயனி அல்லது ரெண்டுமே என்ன பண்ணலாம் அந்த நீரேற்றம் அடைக்கலாம் வாட்டரோட ரியாக்ட் பண்ணலாம் இதுக்கு பேர் தான் உப்பை நீரார் பகுத்தல் சால்ட் ஹைட்ராலிசிஸ் இந்த சால்ட் ஹைட்ராலிசிஸ் கட்டாயன் போகலாம் அல்லது ஆனயான் போகலாம் அல்லது போத் ரெண்டுமே போகலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் வலிமை மிகு அமிலம் மற்றும் வலிமை மிகு காரத்தின் உப்புகளின் பகுத்தல் நைட்ரிக் ஆசிட் உங்களுக்கு தெரியும் அது வலிமை மிகு அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைட் தெரியும் அது உங்களுக்கு வலிமை மிக்க காரம் இந்த ரெண்டும் சேர்ந்தாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது சோடியம் நைட்ரேட் அந்த சோடியம் நைட்ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலிமை மிக்க அமிலம் மற்றும் வலிமைக்கு காரம் ரெண்டு சேர்ந்து கிடைச்ச இதை தண்ணியில் போடும்போது பார்த்திங்கன்னா என் த்ரீ மைனஸ் அது வந்து நைட்ரிக் ஆசிட்டோட காஞ்சிகேட் பேஸ் கான்ஜிகேட் ஆசிட் ஸோ நமக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து நோடெண்டி டு ரியாக்ட் வித் வாட்டர் வாட்ரோடது ரியாக்ட் பண்ணாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஏ ப்ளஸ் அது என்ச் அப்படிங்கிற வலிமை மிக்க காரத்தோட காஞ்சிகேட் ஆசிட் இது நமக்கு என்ன பண்ணாதான் வாட்டரோட ரியாக்ட் பண்ணாது ஸோ இது ரெண்டுமே ரியாக்ட் பண்ணாதனால் இங்கே வந்து ஹச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷனும் ஓகே மைனஸோட கான்சன்ட்ரேஷனும் சேமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோ ஹைட்ராலிசிஸ் நடக்காது கரைசல் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நடுநிலை தன்மை நியூட்ரல் சொல்யூஷனாக இருக்கும் மறந்துடக்கூடாது நமக்கு சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சோடியம் நைட்ரேட் சோடியம் நைட்ரேட்டில் ஹெச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷனும் ஓஹெச் மைனஸோட கான்சன்ட்ரேஷனும் சேமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரைசல் வந்து நடுநிலைத்தன்மை உடையதாக இருக்கும் நமக்கு நியூட்ரல் சொல்யூஷனாக இருக்குது வ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாருங்கள் வலிமை மிகு அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரத்தின் உப்புகளை நீரால் பகுதல் ஹைட்ரலிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் பாருங்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட் வலிமை மிகு அமிலம் என்கேஜ் ஃபோர் ஓஹெச் வலிமை குறைந்த காரம் வீக் பேஸ் இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணி கிடைக்கக்கூடியது அமோனியம் குளிர்ட் இந்த அமோனியம் குளிர்டில் பாருங்கள் எந்த பார்ட் என்கேஜ் ஃபோர் பிளஸாக சிஎல் மைனஸாக எது வீக் பார்ட்லேருந்து வருது பாருங்கள் வீக் ஆர் வீக் பேஸிலேருந்து வருதுன்னு பார்த்தா என்கேஜ் ஃபோர் ப்ளஸ் ஸோ அந்த என்கேஜ் ஃபோர் ப்ளஸ் மட்டும்தான் வாட்டரோடு ரியாக்ட் பண்ணோம் ஸோ அதை ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்கேஜ் ஃபோர் ஓஹெச் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் இங்கே ஹெச் பிளஸ்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இது அசடிக் அமிலத்தன்மையுடையதாக இருக்கும் கூடாது ஹைட்ராலிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஹைச் பிளஸோட கான்சன்ட்ரேஷன் கூட அதனால் அசிடிக் அமிலத்தன்மை உடையது இதில் பிஹெச் வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு ஃபார்ம்லாம் என்னென்னா பிஹெச் ஈக்குவல் டு செவன் மைனஸ் ஒன் பை டூ பிகேபி மைனஸ் ஒன் பை டூ லாக்ஸி பாருங்கள் அங்கே நமக்கு வலிமை குறைந்த அமிலன்னா பிகே ஏன்னு போட்டோம் இங்கே பி போட்டிருக்கோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹைட்ராலிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் வீக் பேஸ் ரெண்டுமே வீக்காக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் அசிட்டேட் அமோனியா அசிட்டேட்டில் அசிடிக் அமில அசிடிக் அமிலம் ப்ளஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு சால்ட்டு இதில் ரெண்டு பார்ட்டுமே வீக் ஸோ ரெண்டுமே ஹைட்ரலிசாய் ஓஹெச் மைனஸ் ஹெச் ப்ளஸ் ரெண்டும் கிடைக்கும் இங்கே ஒரு மூணு விஷயம் நல்லா ஞாபகிக்கணும் கேஏ அதிகமாக இருந்தால் கேபிஏவோட கரைசல் அமிலத்தன்மை அசிட்டிக்காக இருக்கும் சப்போஸ் கேபி அதிகமாக இருந்தால் கேஏவோட உங்களுக்கு பேசிக்கு கரைசல் வந்து காரத்தன்மையோடையதாக இருக்கும் அல்லது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது வலிமை குறைந்தாமலும் வலி வலிமை குறைந்த காரம் ரெண்டோட இது ஒரே மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து கேஏ ஈக்குவல் டு கேபி நியூட்ரலாக இருக்கும் இதுக்கு பிஹெச் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் ஈக்குவல் டு செவன் ப்ளஸ் ஒன் பை டூ பிகேஏ மைனஸ் ஒன் பை பிகேபி இதே இது பாருங்கள் இது சப்போஸ் உங்களுக்கு வாட்டரோட பி கேடபிள்யூ அதை வச்சு கால்குலேட் பண்ணால் அதுக்குள்ள மூணு ஃபார்ம்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஃபார்ம்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அமோனியம் குளோரைடுக்கு என்ன ஃபார்ம்லான்னு பாருங்கள் அசிடிக் ஆசிடிக் என்ன ஃபார்முலாக பாருங்கள் அமோனியம் அசிட்டேடுக்கு என்ன ஃபார்ம்லான்னு பாருங்கள் கரை திறன் பெருக்கம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் எக்ஸ் எம் ஒய்என் அப்படிங்கிற ஒரு நம்ம உப்பு எடுத்துக்கிறோம் இந்த உப்பை நம்ம தண்ணியில் போடும்போது பாருங்கள் இங்கே எம் இருக்குது ஸோ எம் எக்ஸ் இங்கே என் இருக்கிறதுனால பவர் என் ப்ளஸ் அதே மாதிரி பாருங்கள் ஒயில் கீழே என்ன இருக்குது பாருங்கள் என் இருக்குது அப்போ என் இங்கே பாருங்கள் எம் இருக்குது ஒய் எம் மைனஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு இதுக்கு நம்ம கே வேல்யூ வேணும் அப்படின்னா நமக்கு எப்பவுமே தெரியும் உங்களுக்கு மேலே உள்ள கான்சென்ட்ரேஷன் போடுவோம் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் மேலே போடுவோம் அதே மாதிரி ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷனுக்கு கீழே போடுவோம் ஸோ நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் பவர் எம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஒய் எம் மைனஸ் பவர் என் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் எம் ஒய் என் இதை போட்டுக்கணும் உள்ள வேல்யூ யூனிட்டு ஸோ கேஎஸ்பி கரைதிறன் பெருக்கம் ஈக்குவல் டு எக்ஸ் என் ப்ளஸ் பவர் எம் அதே மாதிரி ஒய் பவர் மைனஸ் பவர் என்பவங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா பார்த்துக்கணும் பின்வருவற்றுக்கு கரைதிறன் பெருக்க மற்றும் மோலார் கரைதிறன் ஆகியவற்றுக்குள்ள தொடர்பை நிறைவுகள் கேட்குறாங்க முக்கியமானது ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள் கால்சியம் பாஸ்பேட் கால்சியம் பாஸ்பேட்டுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் சிஏ த்ரீ பிஓ ஃபோர் த்ரைஸு பார்த்துருங்க கால்சியம் பாஸ்பேடு தண்ணியில் போட்டிங்கன்னா த்ரீ சிஏ டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ ஃபோர் த்ரீ மைனஸ் கிடைக்கும் இப்போ ஃபார்முலா பாருங்கள் கேஎஸ்பி அதோடய ஃபார்மில் கால்சியம் டூ பிளஸோட கான்சன்ட்ரேஷன் பவர் த்ரீ அதே பாஸ்பைட்டோட கான்சன்ட்ரேஷன் பவர் நமக்கு என்னது டூ இங்கே மூணு இருக்கிறதுனால த்ரீ இயர்ஸ் அங்கே பாருங்கள் ரெண்டு இருக்கிறதுனால டூ இயர்ஸ் ஸோ நமக்கு த்ரீ இயர்ஸ் பவர் த்ரீ டூ இயஸ் பவர் டூ இதை ஞாபகம் ஆச்சுன்னா போதும் நமக்கு என்ன அங்கே இருக்குது பாருங்கள் டூ இருக்குது அப்போது பவர் டூ கால்சியத்துக்கு இப்போ முன்னாடி த்ரீ இருக்குது அப்போ பவர் த்ரீ பாஸ்பைட்டு முன்னாடி டூ இருக்குது பவர் டூ போடுறீங்க ஸோ இங்கே த்ரீ பவர் த்ரீ நைனாக இருக்கும் டூ பவர் டூ ஃபோராக இருக்கும் ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் எக்ஸ் கியூப் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ரெண்டையும் மல்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒன் நாட் எயிட் எஸ் ஃபைவ் ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணல இதே மாதிரி சம் தான் நிறைய கேட்டுகிட்டு நெக்ஸ்ட் இதே பாருங்கள் உங்களுக்கு ஹைஜி டுவாய்ஸ் சிஎல் டூ கேட்குறாங்க இதை வாட்டரில் போடும்போது உங்களுக்கு ஹைஜி டூ டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ சிஎல் மைனஸ் நல்லா பாருங்கள் ஹைஜி டூ அப்படிங்கிறது கிடைக்குது ஒரு டைமண்ட் ஆகியும் கிடைக்குது அப்போ அங்கே எஸ் போடுறீங்க ரெண்டு க்ளோரின் கிடைக்குது டூ எஸ் இதை ஞாபகம் வச்சாச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக போடலாம்

முதல்ல உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் பாருங்கள் ஏஎக்ஸ் டூவை தண்ணியில் போட்டால் ஏ டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் கிடைக்கும் ஸோ எஸ் ஏ டூ ப்ளஸ் வந்து எஸ்ஸு டூ எக்ஸ் மைனஸ் வந்து டூ எஸ்ஸு ஸோ கேஎஸ்பியோட வேல்யூ எஸ் இன்ட்டு டூ எஸ் பவர் டூ ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் க்யூப் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு ஃபோர் எக்ஸ் க்யூபோட வேல்யூ உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் இதை போடும்போது யூ வில் கெட் த ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் விச் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் மோஸ்ட் சால்யபிள் எதில் கரைதிறன் பெருக்கத்தை பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஹையர் வேல்யூ ஆஃப் த சாலிபிடி ப்ராடக்ட் நாலு கேஸ் பார்க்குறீங்க நாலு கேஸில் எதுக்கு சாலிபடி ப்ராடக்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது பாருங்கள் மைனஸ்ல இருக்குது அப்போது மைனஸ்லேருந்தால் எந்த மைனஸ் குறைய இருக்கோ அதுக்கு தான் சாலிபிடி ப்ராடக்ட் கூட அப்படி குறைய இருந்துச்சுன்னா அதான் ஹையர் வேல்யூ ஹையர் வேல்யூ சாலிபிடி ப்ராடக்டாக இருந்தால் மோஸ்ட் சாலிபுள் ஸோ ஞாபகிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ஞாபகிக்கலாம் இங்கே போகிற இதே மாதிரி ஒரு நாலு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதுக்கு சாலிபிடி ப்ராடக்டோட வேல்யூ ஹையராக இருக்கோ அது மோஸ்ட் சாலிபிளாக இருக்கும் ஞாபகம் நெக்ஸ்ட் கொடுக்குது பாருங்கள் த சாலிபிலிட்டி ஆஃப் ஏஜிசிஎல் வில் மினிமம் என் எதில் மினிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எம் கால்சியம் குளோரைடா ப்யூர் வாட்டரா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் எம் ஏஜி என்ஓ த்ரீயா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எம் என்சிஎலாக இதில் நீங்கள் வேறு எதுவுமே கால்குலேட் பண்ணால் கால்ஷியம் குளோரைட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் எத்தனை எத்தனை அயான்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நமக்கு பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ பியூர் வாட்டர் டூ சில்வர் நைட்ரேட்டில் டூ தான் இதே என்ன டூ இப்போ எதில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் கூட இருக்குது ஏயா பிஆசிஆ அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஆன்சர் எங்கே ஏஜிசியல் மினிமமாக இருக்குமோ நம்பர் ஆஃப் ப்ராட்டிக்கல் எங்கே கிரேட்டராக இருக்கோ அங்கே இதாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏஜி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேச்சுரேட்டர் சொல்யூஷன் ஆஃப் ஏஜி டூ சி டூ ஓ ஃபோர் அந்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் சாலிபிரிட்டி ப்ராடக்ட் ஏஜி டூ சி டூ ஓ ஃபோரோட சாலிபிரிட்டி ப்ராடக்ட் கரைதரன் பெருக்கம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் ஏஜி டூ சி டூ ஓ ஃபோர் கொடுத்தா அதை நீங்கள் தண்ணியில் போடும்போது எப்படி பெரியுதுன்னு எழுதினிங்கன்னா போதும் டூ ஏஜி ப்ளஸ் கிடைக்கும் ப்ளஸ் என்ன கிடைக்கும் சி டூ ஓ ஃபோர் டூ மைனஸ் அப்போ டூ ஏஜி இங்கே டூ எஸ் அங்கே என்ன கிடைக்கும் எஸ்ஸு ஸோ சாலிபடி ப்ராடக்ட் கேஎஸ்பி ஈக்குவல் டு டூ எஸ் இங்கே ஏஜி ப்ளஸ்க்கு முன்னாடி டூ இருக்குது அப்போது பவர் டூ ஆக்ஸிலேட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லை அப்போ நமக்கு ஒன் ஸோ பாருங்கள் டூ டூ எஸ் பவர் டூ இன்ட்டு எஸ் ஸோ ஃபோர் எக்ஸ் க்யூப்னு கிடைக்குது ஸோ நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் டுவெல் அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் சாலிபிரிட்டி ஆஃப் எம் எக்ஸ் டூ த டைப் ஆஃப் த எலக்ட்ரோய்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் கொடுத்துருக்காங்க ஃபைன் த கேஎஸ்பி சாலிபிரிட்டி கொடுத்துருக்காங்க கரைதிறன் பெருக்கம் கேட்டிருக்காங்க இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் எக்ஸ் டூ கொடுத்ததுனால உங்களுக்கு தெரியும் அது எம் டூ எக்ஸ் மைனஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம் டூ ப்ளஸ் வந்து எஸ் சி எக்ஸ் மைனஸ் வந்து டூ எஸ் ஸோ ரெ கேஎஸ்பி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டூ எஸ் பவர் டூ ஸோ தேட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் க்யூப் ஸோ எஸ்ஸோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஸீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்க்யூட் பண்ணுறீங்க யூ வில் கெட் த வேல்யூ கேஎஸ்பி ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் தேர்ட்டீன் ஸோ உங்களுக்கு ஆன்சர் டி நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐனிஷியேஷன் கான்சன்ட் ஆஃப் த அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஒன் பாயிண்ட் செவன் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க KH, ஹைட்ரோலிசிஸ் கான்சென்ட் கேட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு அமோனியம் குளோரைடு வந்து நமக்கு வந்து சால்ட் of அமோனியம் குளோரைடு பாருங்கள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ப்ளஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் சேர்ந்து கிடைக்குது ஸ்ட்ராங் Weak Base, பேஸ் KH கேஹெச் வேல்யூ உங்களுக்கு தெரியும் கேடபிள்யூ டிவைட் பை கேபி ஸோ கேபி உங்களுக்கு கொஸ்டினில் இருக்குது ஒன் பாயிண்ட் செவன் செவன் இன்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரியும் தேட்ஸ் இ to டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்க்ரீட் பண்ணுறீங்க ஸோ கேஹெச் ஈக்குவல் டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் டிவைட் பை ஒன் பாயிண்ட் செவன் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் ஸோ போடும்போது யூ வில் கெட் த ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் இதை மா நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்குது பாருங்க ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் ஸோ உங்களுக்கு ஆன்சர் டி நெக்ஸ்ட் பாருங்கள் பிஹெச் ஆஃப் த சேச்சுரேட்டர் சொல்யூஷன் பேரியம் ஹைட்ராக்சைடு பேரியம் ஹைட்ராக்சைடு அதோட பிஹெச் வேல்யூ டுவெல் கொடுத்தாச்சு இந்த வேல்யூ ஆஃப் கேஎஸ்பி சாலிவிடி ப்ராடக்ட் கரைதரன் பெருக்கம் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கிறது பிஹெச் மட்டும் கொடுத்துருக்காங்க கேஎஸ்பி கேட்டிருக்காங்க பிஹெச் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெல் அப்போ ஹெச் ப்ளஸோட வேல்யூ என்ன அப்படின்னா டென் பவர் மைனஸ் டுவல் ஹெச் ப்ளஸ் வேல்யூ என்ன டென் பவர் மைனஸ் டுவல் ஸோ உங்களுக்கு ஃபார்மில் இருக்குது ஹெச் ப்ளஸ் வேல்யூ ஈக்குவல் டு டென் பவர் மைனஸ் பிஹெச் அதை போடும்போது ஈஸியாக கிடச்சிரும் இப்போ சப்போஸ் பிஹெச் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா நமக்கு ஹெச் ப்ளஸோட வேல்யூ டென் பவர் மைனஸ் ஒன்

இப்போது உங்களுக்கு அந்த மாலிகுலர் ஃபார்மில் பாருங்கள் பேரியம் ஹைட்ராக்சைடு அந்த பேரியம் ஹைட்ராக்சைடை நீங்கள் தனியில் தூக்கி போட்டால் பேரியம் டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ ஓஹெச் மைனஸ் ஸோ பேரியம் டூ ப்ளஸ் எஸ்ஸு டூ ஓஹெச் மைனஸ்னால் டூ எஸ் ஸோ உங்களுக்கு டூ எஸோட வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்க டென் பவர் மைனஸ் டூன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன டென் பவர் மைனஸ் டூ டிவைட் பை டூ ஸோ இந்த எஸ்ஸோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்க்ரூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் எக்ஸு க்யூப்னு இருக்கும் ஸோ ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ டிவைட் பை டூ பவர் த்ரீ ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஃபோர் பை எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸு ஸோ போடும்போது ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி நல்லா புரிஞ்சிருக்கும் போகிறேன் இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பிஹெச் வேல்யூ கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க கேஎஸ்பி பிஹெச் வேல்யூ வச்சு நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது அதுலேருந்து நம்ம ஓஹெச் மைனஸ் கால்குலேட் பண்ணுறோம் ஓஹெச் மைனஸ் கண்டுபிடிச்சுனா டூ ஓஹெச் நமக்கு பாருங்கள் அது டூ எஸ் வேல்யூ டென் பவர் மைனஸ் டூ ஸோ எஸ்ஸோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கரைதரன் பெருக்கம் சாலிபிரிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் பாருங்கள் த சாலிபிரிட்டி ஆஃப் ஏ எக்ஸ் டூ எஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒய் வாட் இஸ் சாலிபிட்டி ப்ராடக்ட் கரைதரன் பெருக்கம் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு ஃபார்ம்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டூ பி த்ரீ ஏ டூ பி த்ரீ கொடுத்தாலே உங்களுக்கு அது வாட்டரில் போடும்போது டூ ஏ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ பி மைனஸ் டூ உங்களுக்கு அழகாக அந்த ஃபார்முலா தெரிஞ்சாச்சுன்னா போதும் தண்ணியில் போடும்போது ஒரு மாலிக்குள் வந்து எப்படி உடையுது எப்படி அயான்ஸ் இங்கே அயான்ஸ் எப்படி உடையுது தெரிஞ்சால் ஈஸியாக போடலாம் இப்போ டூ இயர்ஸ் இங்கே த்ரீ இயர்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம டூ இயர்ஸ்க்கு மேலே பவரில் என்ன போடணும் டூ போடணும் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே பவரில் என்ன போடுவீங்க த்ரீ போடுவீங்க ஏன் போடுவாங்க த்ரீ பி இருக்குது டூ இயர்ஸ் மேலே ஏன் டூ போடுறோம் அங்கே டூ ஏ இருக்குது அவ்வளோதான் விஷயம் ஸோ உங்களுக்கு டூ இயர்ஸ் பவர் டூ இயர்ஸ் பவர் டூ இன்ட்டு த்ரீ இயர்ஸ் பவர் த்ரீ ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது டூ பவர் டூ ஃபோர் த்ரீ பவர் டூ டுவெண்ட்டி செவன் ஸோ ரெண்டையும் மல்பை பண்ண ஒன் நாட் எயிட் இங்கே போடும்போது ஒய் பவர் ஃபைவ் கிடைக்கிது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மோலார் சாலிபிலிட்டி ஆஃப் த ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட் எம் எக்ஸ் ஃபோர் எம் எக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது தண்ணியில் போடும்போது எம் ஃபோர் ப்ளஸ் அதே மாதிரி ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஸோ இது எஸ் அது ஃபோர் எஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க டக்குன்னு அதை போடும்போது என்ன கிடைக்கிதுட்டு இப்போ அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு கரைதிறன் பெருக்கம் கொடுத்துருக்காங்க கரைதிறன் கேட்டிருக்காங்க ஸோ கேஎஸ்பி வேல்யூ வேணும்னா உங்களுக்கு எஸ் ஃபோர் எஸ் ஃபோர் எக்ஸ் மேலே பவர் என்ன போடணும் ஃபோர் போடணும் ஏன்னா இங்கே ஃபோர் இருக்கிறதுனால ஸோ பவர் ஃபோர் போடுறோம் ஸோ ரெண்டையும் மல்பை பண்ணால் ஃபோர் பவர் ஃபோர் டூ ஃபிஃப்டி சிக்ஸு ஸோ இங்கே ஒரு எஸ் இருக்குது இங்கே எஸ் பவர் ஃபோர் இருக்குது ரெண்டையும் மல்பை பண்ணிணா எஸ் பவர் ஃபைவ் ஸோ பாருங்கள் 256 x அண்ட் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் எக்ஸ் ஃபைவ் இருக்குது ஸோ x ஈக்குவல் டு கே 5. டிவைட்பை டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ் பவர் நம்ம கால்்குலேட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தெரியணும்னா எம் எக்ஸ் போரை வாட்டரில் போடும்போது என்ன கிடைக்குது அதுதான் அது தெரிஞ்சாச்சுன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க கரைதிறன் பெருக்கம் கொடுத்துருக்காங்க கரைதிறன் கேட்டிருக்காங்க நம்ம அதை வச்சு அழகாக போடலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எம் டூ எஸ் எம் வேல்யூ கொடுத்துட்டாங்க கரைதிறன் கொடுத்துட்டாங்க

அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் வேல்யூ இதை போடுறோம் போடும்போது ஒன் பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ்டீன் வரும் போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி அதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஒன் பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தா ஐயோ பெருசாக இருக்குதே அப்படின்லாம் ஒரி பண்ணிக்கூடாது கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான் கொஸ்டினை கொஞ்சம் வா நல்லா வாசிக்க தெரிஞ்சால் போதும் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் கரைதிறன் பெருக்கம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்களா அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க ஏஜி ப்ளஸ் அண்ட் லெட் டூ ப்ளஸ் இதோட கான்சன்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏஜிசிஎல்லோட இது ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் கொடுத்தாங்க இதே பே லெட் குளோரைடு அது கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜிசிஎல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஈஸி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏஜி ப்ளஸ் இன்ட்டு சிஎல் மைனஸ் இதே லெட்டாக லெட் குளோரைடாக இருந்தால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லெட் டூ ப்ளஸ் இன்ட்டு சிஎல் மைனஸோட கான்சன்ட்ரேஷன் பவர் டூ ஏன்னா அங்கே ரெண்டு இருக்கிறதுனால டூ வரும் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் நமக்கு தேவை ஏஜி பிளஸ் அப்போ ஏஜி பிளஸ்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுருங்க கேஎஸ்பி ஏஜிசிஎல் டிவைடட் பை சிஎல் மைனஸ் சிஎல் மைனஸ் கொஸ்டினில் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஸோ அது ஜீரோ பாயிண்ட் ஒன் கொடுக்குறோம் போடும்போது உங்களுக்கு ஆன்சர் ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் எம் இதே மாதிரி லெட் குளோரைடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு வந்து நமக்கு தேவை லெட்டோட கான்சன்ட்ரேஷன் ஸோ பிபி டூ பிளஸோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு KSP BBCl2 டூ by பை சிஎல் மைனஸ் power பவர் டூ அதனால தான் இங்கே பாருங்க டென் பவர் மைனஸ் ஒன் 10 டென் பவர் மைனஸ் வருது இதோட வேல்யூ கொஸ்டினில் இருக்குது ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னு இருக்குது அந்த வேல்யூ போடுறோம் ஒன் பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் போடுறோம் ஸோ இதை போடும்போது வி வில் கெட் ஒன் பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜி பிளஸோட கான்சன்ட்ரேஷன் ஒன் பாயிண்ட் எயிட் into டென் power மைனஸ் I mean, so, 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 9. இதோட concentration ஒன் பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஸோ அது எங்கே ஆன்சர் இருக்குதுன்னு பாருங்கள் சி ஸோ உங்களுக்கு ஆன்சர் சி நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூஸிங் த கிஃப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா ஜிசிரோட வேல்யூ ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ ஜூல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் சில்வர் கார்பனேடு சில்வர் கார்பனேடு வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க டூ ஏஜி ப்ளஸ் சி ஓ த்ரீ டூ மைனஸ் கேஎஸ்பி வந்து வேல்யூ வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரியில் கொடுத்து ட்வெண்ட்டி ஃபைவ் டிகிரியில் என்னென்னு கேல் கேட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஆரோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் இப்போ உங்களுக்கு நமக்கு டெல்டா ஜி ஜீரோவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர்டி லாக் இங்கே சாலிபிரிட்டி ப்ராடக்ட்னால கேஎஸ்பின்னு போட்டுக்கிட்டோம் கேன் போடாமல் கேஎஸ்பின்னு போட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது கே டெல்டா ஜி சீரோட வேல்யூ கொஸ்டினில் இருக்குது அதை அப்படியே போட்டாச்சு சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் த்ரீ அதே மாதிரி மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ போட்டாச்சு ஆரோடய வேல்யூ எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் போட்டோம் இன்ட்டு நமக்கு டெம்பரேச்சர் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க அதனால் அது கல்வி நான் மாற்றி டூ நைன்டி எயிட் போட்டோம் லா கேஎஸ்பி போட்டாச்சு ஸோ இதை போடும்போது சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் த்ரீ ஜூல் மைனஸ் இந்த மல்பை பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபோர் கிடைக்குது லா கேஎஸ்பி உங்களுக்கு லாகேஎஸ்பியோட வேல்யூ வேண்டும் ஸோ இது கீழே இதை கொண்டு வந்துருந்தீங்க வேல்யூ கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் லெவன் பாயிண்ட் ஜீரோ நைன் கிடைக்குது கேஎஸ்பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு வேணும்னா ஆன்டிலாக் பார்க்குறீங்க ஆன்டிலாக் ஆஃப் மைனஸ் லெவன் பாயிண்ட் ஜீரோ நைன் கொடுத்தா உங்களுக்கு எயிட் பாயிண்ட் ஒன் டூ எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெல் கிடைக்குது ஸோ ஆப்ஷன் பி கொஸ்டின் ரொம்ப ஈஸி கொடுத்துருக்கிறது டெல்டா ஜி சீரோ கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க சாலிபிட்டி ப்ராடக்ட் கரைதரன் பெருக்கம் கேட்டிருக்காங்க ஃபார்முலா என்ன டெல்டா ஜி சீரோ ஈக்குவல் டு மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ நார் த்ரீ ஆர்டி லாக் கேஎஸ்பி அவ்வளோதான் கொஸ்டின் பாருங்கள் நமக்கு உங்களுக்கு அசிடிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஹெச் பிளஸ் வாட் இஸ் த ஹெச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் உங்க நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஹைச் ப்ளஸ் அசிடிக் ஆசிடோட இது கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ எம் கொடுத்தாச்சு அதோட கான்சன்ட்ரேஷன் அசிடேட்டோட கான்சன்ட்ரேஷன் அசிடிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ எம் ஸோ இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க சால்ட் கொடுத்துட்டாங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ எம் அதே மாதிரி ஆசிட் கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ எம் கொடுத்துட்டாங்க கேஏவோட வேல்யூ கொடுத்தாச்சு நமக்கு ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஹெச் பிளஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அசிடிக் ஆசிட் நம்ம சி எடுத்தால் சி மைனஸ் எக்ஸு அசிடேட் எக்ஸு இது எக்ஸு இங்கே நமக்கு ஜீரோ பாயிண்ட் டூ கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஸோ ஒரு நமக்கு இது ஜீரோ பாயிண்ட் டூ இது ஜீரோ பாயிண்ட் டூ இது ஜீரோ பாயிண்ட் டூ ஏன் இங்கே அப்படியே போட்டிருக்காங்கன்னா நமக்கு வந்து அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைடு சோடியம் அசிடேட் ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ எம் சோடியம் அசிடேடை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ எம் அசிட்டிக் அசிடைட் கிடைக்கும் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ எம் சோடியம் ப்ளஸ் கிடைக்கும் அதனால தான் அங்கே ஜீரோ பாயிண்ட் டூ போட்டோம் மேலே பாருங்கள் நமக்கு அசிடிக் ஆசிட் அசிடிக் ஆசிட் வந்து வீக் எல்க்ல அதனால் நம்ம சி மைனஸ் எக்ஸ்னால் சி மைனஸ் எக்ஸ் போட முடியாது எவ்வளோ பிரிகை அடைதுன்னு பார்த்தா போடும் எக்ஸ் எக்ஸ் அதை தான் போட்டோம் ஸோ பாருங்கள் மொத்தத்தில் அசிடிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் சி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது ஜீரோ பாயிண்ட் டூ அதே மாதிரி பாருங்கள் நமக்கு இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அசிட் அசிடைட் எவ்வளோ இருக்குது பாருங்கள் சீரோ பாயிண்ட் டூ ப்ளஸ் எக்ஸ் ஸோ அசிடிக் ஆசிட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மைனஸ் எக்ஸு ஓகே அது வேல்யூ போடுறோம் இந்த வேல்யூ போடும்போது நமக்கு வீல் கட் ஸோ ஹெச் பிளஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணால் கேஏ இன்ட்டு நமக்கு ஈக்குவேஷன் தெரியும் கேஏ இன்ட்டு அசிடிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை அசிடோட கான்சன்ட்ரேஷன் கேஏோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் அதை போட்டுக்கிறோம் அசிட்டேடோட நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அசிடிக் ஆசிடுக்கு இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் அதே மாதிரி நமக்கு அசிடைடு கண்டுபிடிச்சிருக்கோம் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன்னாக மாத்திரும் ஸோ இந்த டென் பவர் மைனஸ் ஒன் டென் பவர் மைனஸ் ஒன் அடிபட்டு போயிடும் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நைன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் நமக்கு நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது ஃபஃபர் சொல்யூஷன்ஸ் ஹேவ் த கான்ஸ் ஆசிடிட்டி அண்ட் அல்கனிடி பிகாஸ் ஏன் அது நமக்கு ஏற்கனவே ஃபஃபர் ஆக்ஷன்ஸில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்போம் நமக்கு ஃபஃபர் ஆக்ஷனில் ஒரு ஆசிட் ஆட் பண்ணும்போது அல்லது ஒரு பேஸ் ஆட் ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அது நியூட்ரலைஸ் ஆகிடும் நமக்கு

இன் விச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஸீரோ பாயிண்ட் த்ரீ எம் அதே மாதிரி பாருங்கள் என்கேஜ் ஃபோர் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஸீரோ பாயிண்ட் டூ எம் கேபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கேஏ அல்லது கேபியோட வேல்யூ ஒன் பாயிண்ட் எயிட் இன்டு டென் பவர் மைனஸ் ஃபைவாக இருந்தால் நம்ம வந்து பிகேஏ அல்லது பிகேபி கால்குலேட் பண்ணும்போது அதோட வேல்யூ ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் ஃபோராக வரும் ஸோ அதை நம்ம ஞாபகம் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது போட்டு பார்த்துடலாம் ஸோ பாருங்க நமக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க பிஹெச் கேட்டிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு வீக் பேஸ் அண்ட் அதோட சால்ட் அதனால் பிஹெச் கால்குலேட் பண்ண முடியாது நம்ம எதை கால்குலேட் பண்ண முடியும்னா பிஓஹெச் தான் முதல்ல கால்குலேட் பண்ண முடியும் பிஓஹெச்சுக்கு ஒரு ஃபார்மில் என்னென்னா பிகேபி ப்ளஸ் லாக் சால்ட் பை பேஸ் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துக்காம பாருங்க ஜீரோ பாயிண்ட் டூ அதை போட்டுக்கிறோம் அதே மாதிரி நமக்கு பேஸோட கான்சன்ட்ரேஷன் பாருங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ அதை போடுறோம் ஸோ இந்த வேல்யூவா லாக் ஜீரோ பாயிண்ட் டூ divided பை 0.3 த்ரீ அந்த வேல்யூ போடும்போது இந்த வேல்யூலாம் கல்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் get ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஆனால் கொஸ்டினில் pH value calculate இல்லை பிஹெச் பிஹெச் வேல்யூ கால்குலேட் ஃபோர்டீன் போடுறீங்க ஸோ உங்களுக்கு ஆன்சர் 14 மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் போடுவீங்க உங்களுக்கு ஆன்சர் நைன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்படின்னு வருது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த பிஹெச் ஆஃப் ஜீரோ molar ஒன் மோலா ஹெச் உங்களுக்கு எடுத்துருக்க ஆசிட் கொடுத்துருக்காங்க த்ரீ த்ரீ அப்படின்னு கொடுத்தாச்சு பிஹெச் வேல்யூ த்ரீ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த வேல்யூ ஆஃப் கான்சென்ட் கேயே கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஹைச் பிளஸ் கால்குலேட் பண்ணதுக்கு ஃபார்முலா சி இன்ட்டு ஆல்ஃபா நம்ம ஆஸ்வால் டைலூஷன் பார்த்துருக்குறோம் ஒரு வீக் ஆசிட்க்கு கால்குலேட் பண்ணலாம் ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஹைச் பிளஸ் டிவைட் பை சி நல்லா பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிஹெச் கொடுத்துட்டு ஹைச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் வேணும்னா டென் பவர் மைனஸ் பிஹெச் அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுங்க த்ரீனு கொடுத்துருக்கேன் அப்போ டென் பவர் மைனஸ் த்ரீ பாருங்க ஆல்ஃபாவோட வேல்யூ டென் பவர் மைனஸ் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஒன் இதை போடும்போது உங்களுக்கு டென் பவர் மைனஸ் டூ ஆல்ஃபாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம் ஸ்கொயர் ஸோ சியோடய வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருங்க பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் மோலா சொல்யூஷன் ஸோ பாயிண்ட் ஒன் போடுறீங்க இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ டென் பவர் மைனஸ் டூ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டென் பவர் மைனஸ் ஒன் இருக்குது ஒரு மைனஸ் டூ இருக்குது மைனஸ் டூ மொத்தமாக இதில் ஆட் பண்ணுங்கள் டென் பவர் மைனஸ் ஃபைவ் டென் பவர் மைனஸ் ஃபைவ் எதில் இந்த ஆன்சர் இருக்குன்னு பாருங்க நமக்கு சீல இருக்குது ஸோ ஆன்சர் சி ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கொடுத்துருக்கிறது பிஹெச் வேல்யூ ஒன் அதாவது ஒரு பிஹெச் ஒன் அதை பிஹெச் டூவாக மாத்திரம் அதுக்கு எவ்வளோ வாட்ரு ஆட் பண்ணுறீங்க வேறு ஒன்றும் கிடையாது ஒரு சொல்யூஷன் எடுக்கிறீங்க அந்த சொல்யூஷன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடர் அதில் பிஹெச் வேல்யூ ஒன் அந்த பிஹெச்ச டூவாக மாற்றுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்ரு ஆட் பண்ணுறோம் அப்படிதான் ஓகே ஈஸி உங்களுக்கு பிஹெச் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா ஹெச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியும் ஹெச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் டென் பவர் மைனஸ் பிஹெச் ஸோ போடும்போது நமக்கு என்ன டென் பவர் மைனஸ் ஒன் ஜீரோ பாயிண்ட் ஒன் கால்குலேட் பண்ணிட்டீங்க பிஹெச் வேல்யூ அதுக்கு ஹெச் ப்ளஸ் ஃபஸ்ட்டு உள்ளது செகண்ட் கேஸில் பாருங்கள் பிஹெச் ஈக்குவல் டு டூ பிகச்சு டூவாக மாற்ற போகிறோம் அப்போ அது H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் டென் பவர் மைனஸ் டூ ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் வேல்யூ பாருங்க நம்ம எவ்வளோ லிட்டர் எடுத்துக்கோ ஒன் லிட்டர் எடுத்துக்கோங்க ஸோ எம் ஒன் ஒன் லிட்டர் ஈஸியான ஃபார்மில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எம் ஒன் வி ஒன் ஈக்குவல் எம் டூ வி டூ எம் ஒன் லிட்டர் வி ஒன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் போட்டுருவோம் எம் நம்ம எவ்வளோ மாற்றணும் பிஹெச் மாற்றணும் அதுக்கு கான்சன்ட்ரேஷன் எது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் வி டூ அது தெரியாது அதை கால்குலேட் பண்ணுறீங்க ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இன்ட்டு வி டூ ஸோ வி டூ ஈக்குவல் டென் லிட்டர் நம்ம கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும் டென்னு போடக்கூடாது எவ்வளோ லிட்டர் ஆட் பண்ணணும் ஏற்கனவே நம்ம எவ்வளோ லிட்டர் தண்ணி அங்கே இருக்குது ஒரு லிட்டர் இருக்குது இப்போ நம்ம டென் லிட்டராக மாற்றணும்னா எவ்வளோ ஆட் பண்ணும் டென் மைனஸ் ஒன் தட்ஸ் ஈக்குவல் டு நைன் லிட்டர் ஸோ இதில் ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நமக்கு பிஓஹெச் ஒரு பேஸ் ஒரு ஓஹெச் கொடுத்துருக்காங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா பிகேபியோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க ஹெச்ஏக்கு வேல்யூ வந்து த்ரீ பாயிண்ட் டூ கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பிகேபியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த பிஹெச் இந்த ரெண்டு சேர்ந்து கிடைக்கக்கூடிய பாருங்கள் வீக் ஆசிட் வீக் பேஸ் வீக் ஆசிட் வீக் பேஸ்னால் கண்டிப்பாக பிஹெச் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முல பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ பிகேஏ மைனஸ் ஒன் பை டூ பிகேபி இருக்கணும் பாரு நீட் கொஸ்டின் இது ஈஸியான கொஸ்டின் கொஸ்டினில் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க பிகேவோட வேல்யூ கொடுத்துட்டாச்சு பிகேபிஓட வேல்யூ கொடுத்தாச்சு உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் டேரெக்டாக சப்ஸ்க்யூட் பண்ணிடலாம் ஸோ செவன் ப்ளஸ் ஒன் பை டூ வேல்யூ ஃபஸ்ட்டு பாருங்க பிகே யோட வேல்யூ என்ன த்ரீ பாயிண்ட் டூ அதை போட்டுருவோம் மைனஸ் ஒன் பை டூ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஸோ வேல்யூ போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் வருது ஸோ ஆன்சர் இஸ் பி பிவல் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு நாலு கேஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு எது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நாட் ஏ அசிடிக் ஃபஃபர் அசிடிக் ஃபஃபர் பேசிக் ஃபஃபர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபஃபர் சொல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது அசடிக் ஃபஃபர் பேசிக் ஃபஃபர் இருக்குது அசடிக் ஃபஃபர்னா வீக் ஆசிட் ப்ளஸ் இட்ஸ் சால்ட்டு இங்கே நாலு கேஸ் எடுத்து பாருங்கள் அசிடிக் ஆசிட் கார்போனிக் ஆசிட் பாஸ்பாரிக் ஆசிட் கை பெரு குளோரிக் ஆசிட் இந்த நாலு ஆசிடில் எது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ராங் ஆசிட்னா டி ஆப்ஷன் ஸோ கண்டிப்பாக டி ஆப்ஷன் வந்து ஃபஃபர் சொல்யூஷனாக இருக்க முடியாது ஸோ ஏபிசி இந்த மூணுமே ஃபஃபர் சொல்யூஷன் டி வந்து ஃபஃபர் சொல்யூஷன் இல்லை இதே மாதிரி கொடுத்தா நமக்கு எது வீக் ஆசிட் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம் எது ஃபஃபர் சொல்யூஷன் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் எனஹெச் ஃபோர் ஓஹெச் கொடுத்துருக்காங்க அது ஜீரோ பாயிண்ட் ஒன் எனஹெச் ஃபோர் சிஎல் இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கா பேஸோட கான்சன்ட்ரேஷன் ஜீரோ பாயிண்ட் ஒன் கொடுத்தாச்சு அதே மாதிரி சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க சீரோ பாயிண்ட் ஒன் கொடுத்தாச்சு பிஹெச் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஃபைன் த நமக்கு என்டென்சன் ஈக்குவேஷன் தான் அதில் கால்குலேட் பண்ணி போடுறோம் பாருங்க பிஹெச் வேல்யூ ஈக்குவல் டு ஃபோர்டீன் மைனஸ் பி பி மைனஸ் சி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸ் ஏன்னா இதில் நமக்கு வந்து வீக் பேஸ் அண்ட் வீக் அதோட சால்ட்டு வீக் பேஸ் அதோட சால்ட் ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம பிஓஹெச் தான் கால்குலேட் பண்ண முடியும் பிஹெச் வேணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம் ஃபோர்டீன் மைனஸ் அந்த ஃபார்மில் போட்டுறோம் பாருங்கள் ஸோ நமக்கு தேவை பிகேபி ஸோ இந்த பிஹெச் அந்த சைடு கொண்டு போயிருங்க பிகேபி இந்த சைடு கொண்டு போயிருங்க ஸோ ஃபோர்டீன் மைனஸ் இன்னும் இருக்கும் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் மைனஸ் லாகு இதோட கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் சால்ட்டு அமோனியம் குளோரைடு ஜீரோ பாயிண்ட் ஒன் அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ன கொடுத்துக்காம பாருங்க சீரோ பாயிண்ட் ஒன் அதை போடுறீங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஒன் தேட்ஸ் ஈக்குவல் டு ஒன் லாக் ஒன்னோட வேல்யூ என்ன ஜீரோ பாருங்க ஈஸியாக போயிடுது ஸோ உங்களுக்கு ஃபோர்டீன் மைனஸ் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் அதான் ஆன்சர் ஸோ ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக அடிபடுற மாதிரியே லாக் கொடுத்துக்காம பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் ஒன் கேன்சல் ஆகி நமக்கு ஒன் ஆயிருது ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் ஸோ இந்த ஃபார்மில் இப்படி டேரெக்டாக போட்டு கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பேரியம் குளோரைடு அலுமினியம் குளோரைடு லித்தியம் குளோரைடு வெரிலியம் குளோரைடு நாலு குளோரைட் கொடுத்துருக்காங்க வேரியம் குளோரைட் அப்படின்னு பாருங்கள் இஸ் அப் ஆஃப் வேரியம் ஹைட்ராக்சைட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அலுமினியம் குளோரைட் பாருங்கள் இஸ் அப் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லித்தியம் குளோரைடு பாருங்க அது லித்தியம் ஹைட்ராக்சைட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வெரிலியம் குளோரைடு பாருங்க வேரியம் வெரிலியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதில் பார்த்தீங்கன்னா எது ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸுன்னு பாருங்கள் இந்த நாலில் வேரியம் ஹைட்ராக்சைட் ஸோ அதுக்கு தான் நமக்கு எந்த வேல்யூ இருக்கும் பிஹெச் வேல்யூ கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்லிபிரியம் கொடுத்துருக்காங்க எஸ்ஆர்சிஓ த்ரீ அது ரிசோர்சைடாகி ஜிர்கோனியம் ஹை ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் ஆக்சைடு கிடைக்குது இதில் கொடுத்துருக்கிறது இது கேபி வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்களா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பாருங்கள் இது நம்ம கேபி வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் ப்ரெஷர் சிர்கோனியம் ஆக்சைடு டிவைடு பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் எஸ்ஆர் சிஓ த்ரீ இந்த ரெண்டுமே சாலிடாக இருக்கான்னு நீங்கள் டேரக்டாக ஃபார்மில் அப்ளை பண்ணிடலாம் கேபி ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சிஓ டூ அதோட வேல்யூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே ஸோ உங்களுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து நமக்கு என்னது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அட்மாஸ்பியர் ஸோ வே வேல்யூ கால்குலேட் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு வி ஏன்னா அங்கே ட்வெண்ட்டி பாருங்கள் டுவெண்ட்டி லீட்டர்ஸ் கொஸ்டில் இருக்குது அதனால் அந்த வி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி போட்டுக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்கு எவ்வளோ வால்யூம் கால்குலேட் பண்ண போகிறீங்க ஸோ வி வில்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி டிவைட் பை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இதை போடும்போது நமக்கு டிவைட் பை போடும்போது ஃபோர் வரைக்கும் டுவெண்ட்டி டிவைட் பை ஃபோர்னால் ஃபைவ் லிட்டர்ஸ் ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து டி ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு மூணு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க பிஹெச் த்ரீ இருக்குது பிஹெச் ஃபோர் இருக்குது பிஹெச் ஃபைவ் இருக்குது

இதே இது பிஹெச் ஃபைவ் ஆயிருந்தால் அதோட கசன்ட்ரேஷன் டென் பவர் மைனஸ் ஃபைவ் மூணு சொல்யூஷனில் ஹெச் பிளஸ் கண்டுபிடிச்சிடுங்க மூணையும் மிக்ஸ் பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா மூணையும் போட்டு நம்ம இது பண்ணிட்டால் போதும் ஸோ டோட்டல் ஹெச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் டென் பவர் மை ரெண்டு இது பண்ணுறீங்க டென் பவர் மைனஸ் த்ரீ மூணு வேலு நம்ம இது பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்போது பாருங்க ஒன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ கிடைக்குது ஒன் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ ஸோ டிவைடட் பை த்ரீ போடுறோம் த்ரீ போட்டால் த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்டீன் ஸோ நம்ம முதல்ல இதை கால்குலேட் பண்ணுறோம் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் முதல்ல கால்குலேட் பண்ணிக்கிறீங்க முனைய ஆட் பண்ணதுனால டோட்டல் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணுறோம் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா டென் பவர் மைனஸ் த்ரீ காமனாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் கேஸில் ஒன்று இருக்கும் செகண்ட் கேஸில் நமக்கு என்ன இருக்கும் டென் பவர் மைனஸ் த்ரீ இருக்கும் தேர்ட் கேஸில் டென் பவர் மனஸ் டூ இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி ஒன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ போட்டுக்கிறோம் ஆனால் நம்ம ஒரு கல்குலேட் பண்ண வேண்டியது ஆவரேஜ் ஸோ வி ஷுட் டிவைட் பை த்ரீ த்ரீ ஆயால் டிவைட் பண்ணுறோம் ஸோ யூ வில் கெட் த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி ஏ ஆப்ஷன் டி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த கொஸ்டினில் பாருங்கள் நமக்கு ஹெச் ப்ளஸ் திருப்பி சொல்கிறோம் ஹெச் ப்ளஸ் ஈக்குவல் டு கேஏ இன்ட்டு அசிட்டிக் ஆசிட் டிவைட் பை அசிட்டே கான்சன்ட்ரேஷன் போடுறோம் இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹெச் ப்ளஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எம் கொடுத்தாச்சு ஹெச் ப்ளஸ் கேட்டிருக்காங்க கொஸ்டினில் சால்ட்டோட இது கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் டூ எம் அதே இது நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஜீரோ பாயிண்ட் ஒன் எம் கொடுத்துருக்காங்க ஆசிட்க்கை ஸோ அந்த வேல்யூவை சப்ஸிட் பண்ணுறோம் கேயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் பவர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் டூ ஸோ இதை போடும்போது உங்களுக்கு நைன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு வருது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு பேஸ் பிஓஹெச் ட்வை பிஓஹெச் இருக்குது இந்த பிஓஹெச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஷியல் பார்த்திங்கன்னா இது சி வச்சுக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா இன்ஷியல் வந்து ஜீரோ ஓஹெச் மைனஸ் ஜீரோ இதோட கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா நமக்கு சி இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் இக்லிபிரியத்தில் இது சிஎக்ஸ் எக்ஸ் முதல்ல இந்த ஃபார்மில் போட்டு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கேபியோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெல் பிஓஹெச்சோட கான்சன்ட்ரேஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எம் கொடுத்துருக்காங்க ஸோ கேபியோட வேல்யூ வேணும்னா உங்களுக்கு பாருங்கள்

இப்போது பிஹெச் வேல்யூ நைன் ஆனால் கால்சியம் ஹைட்ராக் பேஸ் அப்போ பிஓஹெச் வேல்யூ என்ன ஃபோர்டீன் மைனஸ் நைன் ஸோ தாட்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பிஓஹெச் வேல்யூ தெரிஞ்சால் நீங்கள் எதை கால்குலேட் பண்ணிடலாம் ஓகெச் மைனஸ் கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஹெச் மைனஸோட கான்சன்ரேஷன் ஈக்குவல் டு டென் பவர் மைனஸ் பிஓஹெச் ஸோ டென் பவர் மைனஸ் ஃபைவ் ஸோ ஓகெச் மைனஸ் டென் பவர் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம் இப்போது கேஎஸ்பியோட ஃபார்முலா தெரியும் கால்சியம் டூ ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் போட்டுக்கிறீங்க ஓகெச் மைனஸோட கான்சன்ட்ரேஷன் பவர் டூ ஏன் பவர் டூடோ அங்கே டூ இருக்குது அதனால் பவர் டூ போட்டோம் கால்சியம் டூ ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன பாருங்கள் டென் பவர் மைனஸ் டென் பவர் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை டூ அதே மாதிரி பாருங்கள் ஓகெச் மைனஸோட கான்சன்ட்ரேஷன் என்ன டென் பவர் மைனஸ் ஃபை பவர் டூ போட்டோம் நமக்கு ஸோ நமக்கு இது போடும்போது நமக்கு வி வில் கெட் த ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது ஸோ ரொம்ப ஈஸியானது கால்சியம் ஹைட்ராக்சைடு அதை ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சா போதும் ஈஸியாக போட்டுடலாம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பிஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க கரைதிரன் பெருக்கம் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒகச் மைனஸோட கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணுறீங்க ஒகெச் மைனஸோட கான்சென்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா சாலிபிரிட்டி ப்ராடக்ட் கால்லேட் பண்ணியிருக்கலாம் கொஸ்டின் நமக்கு வந்து கொடுத்துருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு சொல்யூஷன் எடுத்துருக்குறோம் ஒன்று பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் மோலார் என்ன ஒரு ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்கோம் இன்னொரு பாட்டில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒ ஒன் எம் ஹைசியல் எடுத்துருக்கோம் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம் ஜீரோ பாயிண்ட் ஒன் எம் எண்ண உகச் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மூலம் ஹைசியல் எடுத்துருக்கோம் எது அதிகமாக இருக்குது எண்ணெய் ஓகேச் அதிகமாக இருக்குது எது குறைய இருக்குது ஹைசியல் குறைய இருக்குது ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும் எண்ணெய் ஓகே தான் மிச்சம் இருக்கும் ஏன்னா ஹைசியல் குறைய தானே இருக்குது ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மிச்சர் எது எண்ணே மோல்களோட எண்ணிக்கை பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் போட்டோம் நம்ம எக்ஸ் தெரியாது என்னென்னு நமக்கு தெரியாது அதனால் இன்ட்டு எக்ஸ் போட்டுட்டோம் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ அதை போட்டாச்சு ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் எக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ இதே ஹைசிஎலுக்கு கொஸ்டின் இருக்குது பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ போடும்போது உங்களுக்கு கிடைக்குது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண உடனே பார்த்தாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஹைசிஎல் வந்து நம்ம எண்ணெய் உகச்சோட நியூட்ரலைஸ் ஆகிடும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ச்சு யூட்டிலைஸ் ஆகுது இல்லை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோலார் தான் நமக்கு யூஸ் ஆகும் மிச்சம் ரிமைனிங் இருக்கும் நம்ம எடுத்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ எடுத்துருக்குறோம் அதில் எவ்வளவு மிச்சம் இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் இன் எக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ ரியாக்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவ்வளோ ஹைசியல் தான் இருக்குது ஸோ மிச்சம் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் எக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ இப்போ என்னியா ஓகேச்சோட செறிவு கால்குலேட் பண்ணதுக்கு பாருங்கள் ஈஸியாக போடலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ எக்ஸ் இன்டு டென் பவர் மைனஸ் த்ரீ செரிவுன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை எண்ணிக்கை என் பை வி இங்கே ஏன் நமக்கு வந்து டூ எக்ஸ் போட்டுக்கோம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸு வால்யூம் நமக்கு இதில் போடுறோம் லிட்டரில் போடுறோம் டென் பவர் மைனஸ் த்ரீ அவ்வளோதான் நம்ம எதோ புதுசாக வந்து நினைக்கக்கூடாது ஸோ இதை போடும்போது வேல்யூ கிடைக்குது என் பை வி ஃபார்முலா தான் ஸோ இதுலேருந்து ஓகேச் மைனஸை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது

ஃபோர்டீன் மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஸோ நல்லா ஞாயிறுக்கோங்க ஈஸியான சம் நீட்டில் கேட்டது விஷயம் புரிய வேண்டியது எவ்வளோ எண்ணெய் ஓகே எடுக்கிறோம் எவ்வளோ கைசியில் எடுக்கிறோம் எவ்வளோ மிச்சம் இருக்கும் அதை வச்சு நம்ம ஓகேச் மைனஸ் கல்கலேட் பண்ணுறோம் ஓஹெச் மைனஸ்லேருந்து நம்ம எதை கால்குலேட் பண்ணுறோம் பிஹெச் கால்குலேட் பண்ணுறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நமக்கு உங்களுக்கு ஏ டூ எக்ஸ் த்ரீ ஏ டூ எக்ஸ் த்ரீ அதோடய சாலிபிலிட்டி ஒயின் கொடுத்துருக்காங்க சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க அதாவது கரை திறன் கொடுத்துருக்காங்க கரை திறன் பெருக்கம் கேட்டிருக்காங்க ஏ டூ எக்ஸ் த்ரீ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது டூ ஏ ப்ளஸ் த்ரீ அது கிடைக்கிது ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஸோ டூ இயர்ஸுக்கு மேலே பவர் என்ன வரணும்னு பாருங்கள் டூ வரணும் த்ரீ எக்ஸ் மேலே பவர் என்ன வரணும் த்ரீ வரணும் ஸோ உங்களுக்கு டூ இயர்ஸ் பவர் டூ த்ரீ இயர்ஸ் பவர் டூ டூ பவர் டூ நமக்கு என்ன ஃபோர் த்ரீ பவர் த்ரீ நமக்கு என்ன வரும் டுவெண்ட்டி செவன் ரெண்டையும் மல்பிஃபை பண்ணுறீங்க மல்டிப்பை பார்த்து ஒன் நாட் எயிட் ஒன் நாட் எயிட் எக்ஸ் ஃபைவ் ஸோ ஈஸியாக கால்குலேட் பண்ணிணா இதே மாதிரி சாலிபிரிட்டி ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஃபார்முலா எப்படி ஆகி நமக்கு அயான்ஸ் கிடைக்குது அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அமங் த ஃபாலோயிங் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த அசிடிடி இஸ் எது நமக்கு கரெக்ட் ஆர்டர் அசடிட்டி கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு எல்லாம் ஒரே இதாக அசிடாக தான் இருக்குது எல்லாத்துலேயும் குளோரின் இருக்குது அப்போ குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைச் சிஎல் ஓ அதை நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒன் அதே மாதிரி ஹைச் சிஎல் ஓ டூ அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் குளோரினோட ஆக்சிடேஷன் என்னன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் த்ரீ அதே ஹைச் சிஎல் ஓ த்ரீ அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னென்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் அதே ஹைச் சிஎல் ஓ ஃபோர் அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னென்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் இந்த விஷயம் நல்லா ஞாபகம் ஒரே இதாக இருந்தால் எதில் ஆக்சிடேஷன் நம்பர் கூட இருக்கோ அதுக்கு அசிடிட்டி கூட இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏஆான்னு பாருங்கள் ஆப்ஷன் பிஆான் பாருங்கள் ஆப்ஷன் சியான்னு பாருங்கள் ஆப்ஷன் டிஆான் பாருங்கள் எது நான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்னு பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் அதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு உங்கள் ஃபஸ்ட்டு கேஸுக்கு ஆக்சிஜன் நம்பர் ப்ளஸ் ஒன் செகண்டுக்கு ப்ளஸ் த்ரீ தேர்டுக்கு ப்ளஸ் ஃபைவ் ஃபோர்த்துக்கு ப்ளஸ் செவன் ஸோ ஈஸியாக கல்குலேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஏஜி சிஎல் ஏஜி சிஎல் அப்படின்னு சொல்லி அது தண்ணியில் போடும்போது என்ன கிடைக்கிது ஏஜி ப்ளஸ் சிஎல் மைனஸ் ஏசிஎஸ் தான் கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் என்ஏசிஎல் என்ஏசியில் தண்ணியில் போடும்போது என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆரோமார்க் போட்டிருந்தாலே போதும் ஏன்னா அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைடு ஸோ கம்ப்ளீட்டாக ஆகும் ஜீரோ பாயிண்ட் ஒன் எடுத்தால் ஜீரோ பாயிண்ட் ஒன் என்ஏ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிஎல் மைனஸ் கொடுக்கும் ஆனால் ஏஜி ப்ளஸ் அப்படி இல்லை நமக்கு ஸோ பாருங்கள் ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு தெரியுது ஸோ உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷனில் கேஎஸ்பி ஈக்குவல்டு ஏஜி ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் சிஎல் மைனஸோட கான்சன்ட்ரேஷன் ஏஜி பிளஸோட கான்சன்ட்ரேஷனில் எந்த சேஞ்சில் எஸ்னே போட்டுருங்க சிஎல் மைனஸோட கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் இங்கே ப்ளஸ் நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன்னு ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு சோடியம் குளோரிலேருந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் கிடைக்குது ஸோ எஸ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஸோ கேஎஸ்பி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் போடுறோம் நமக்கு தேவை எஸ்ஸோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ கேஎஸ்பி டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஒன் கேஎஸ்பி கொஸ்டினில் கொடுத்துருக்கானா பாருங்க, கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேல்யூ போடுறோம் 1.6 பாயிண்ட் 10 இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் டிவைட் பை ஜீரோ ஒன் ஸோ அது ஜீரோ பாயிண்ட் ஒன் டென் பவர் மைனஸ் ஒன் அது மேலே போகும்போது ப்ளஸ் ஒன் உங்களுக்கு டென் பவர் மைனஸ் நைனாக மாறிடும் உங்களுக்கு ஆன்சர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் ஸோ பாருங்கள் ஈஸியான கொஸ்டின் நீட்டில் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் தான் ஸோ ரெண்டு இது நமக்கு இது பண்ணக்கூடாது சில்வர் சோடியம் ஏஜி ப்ளஸ் மாறாது சு க்ளோரைடு கண்டிப்பாக மாறுது ஏன்னா ஏஜிசிஎல்லிருந்தும் சிஎல் மைனஸ் கிடைக்குது சோடியம் குளோரைடு இருந்தும் சிஎல் மைனஸ் கிடைக்குது ஸோ அதோட சாலியபிலிட்டி மாறுது அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆசிட் எடுத்தாலுமே நமக்கு சிஎல் ஓ ஃபோர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் எல்லாத்திலையும் இருக்குதுலே ஸோ நீங்கள் துணிஞ்சு போடலாம் சி அதான் கரெக்ட் ஆன்சர் சி ஹைசிஎல் ஓ ஃபோர் நெக்ஸ்ட் பாருங்கள் லெட் அயோடேட கரைதிறன் பெருக்க மதிப்பு த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் எய்ட் இன் அதன் கரைதிறன் மதிப்பு கரைதிறன் பெருக்கம் கொடுத்துருக்காங்க கரைதிறன் கேட்டிருக்காங்க சாலிபிரிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க சாலிபிரிட்டி கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு லெட் அயோடேடு உடையும் போது பார்த்தீங்கன்னா லெட் டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ ஐ மைனஸ் கிடைக்குது ஸோ உங்களுக்கு லெட்டோட கான்சென்ட்ரேஷன் எஸ்னே சாலிபிரிட்டி எஸ்னே போட்டால் போதும் ஐ மைனஸுக்கு டூ எஸ் போடுவீங்க பவர் டூ ஏன் டூ போடுறோம் டூ ஐ மைனஸ் போகிறதுனால பவர் டூ போடுறோம் ஸோ ரெண்டையும் ஏ பண்ணும்போது ஃபோர் எக்ஸ் கியூப் ஃபோர் எக்ஸ் கியூபோட வேல்யூ கொஸின்லேயே இருக்குது த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட் ஸோ ஃபோர் எக்ஸ் க்யூபோட வேல்யூ வந்து த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு எஸ்ஸோட வேல்யூ எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நயன் பவர் ஒன் பை த்ரீ ஸோ நமக்கு ஒன் பை த்ரீ வந்திருக்கு ஸோ எயிட் கண்டிப்பாக டூ ஆகிடும் மைனஸ் நைன் என்ன ஆகிடும் த்ரீ ஆகிடும் ஈஸியாக கால்குலேட் ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன பாருங்கள் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ எம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நமக்கு ரொம்ப எளிமையான கொஸ்டின் இதே மாதிரி ப்ரோன்சன் இணைக்காரங்கள் காஞ்சிகேட் பேஸ் ஒன்றுமே ஒரி பண்ணிக்காதீங்க காஞ்சிகேட் பேஸ் கேட்டால் ஒரு ஹெச் பிளஸ் தூக்கி அலேக்கா வெளியே போட்டுருங்க ஹைச் ப்ளஸ் ஹச்எஃப் கேட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு ஹெச் பிளஸ் தூக்கி அழைக்கா வெளியே போடுங்க ஸோ ஹெச் டூவிலேருந்து ஒரு ஹெச் பிளஸை வெளியே தூக்கி போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஓஹெச் மைனஸ் இருந்து ஒரு ஹச் பிளஸ் வெளியே தூக்கி போட்டால் என்ன கிடைக்கும் எஃப் மைனஸ் ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு ஏயா பிஆர் சிஆர் டிஆ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் சி இதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஞ்சிகேட் ஆசிட் காஞ்சிகேட் பேஸ் காஞ்சிகேட் ஆசிட் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் ஹைச் பிளஸை ஆட் பண்ணுங்கள் காஞ்சிகேட் பேஸ் கேட்டால் ஹைச் பிளஸ்ஸை வெளியே எடுத்துருங்க இவ்வளோதான் ஈஸியாக வச்சுக்கோங்க வேறு எந்த விதமான டவுட்டும் இல்லை ஏன்னா இதே மாதிரி கொஸ்டின் கூட நமக்கு நீட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் கேட்டிருக்காங்க உப்பு நீரார் பகுத்தல் சால்ட் ஹைட்ரலிஸி நல்லா ஞாபகம் ஒரு அமிலம் ப்ளஸ் காரம் ரெண்டும் ரியாக்ட் பண்ணி உப்பு ப்ளஸ் நீர் கொடுக்குது இந்த ரியாக்ஷன் வந்து நடுநிலை ஆக்கள் வினை அப்படிங்கிறோம் ஒரு ஆசிட் ப்ளஸ் பேஸ் ரெண்டு ரியாக்ட் பண்ணி சால்ட் ப்ளஸ் வாட்டர் கொடுக்குது இது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் கடைசி சால்ட் அப்படியே இருக்குது இல்லை திருப்பி என்ன பிரிகை அடைஞ்சு அயனிகளாக மாறலாம் இந்த அயனி என்ன பண்ணலாம் நீரோட ரியாக்ட் பண்ணலாம் இதுதான் நம்ம சொல்லக்கூடியது சால்ட் ஹைட்ராலிசிஸ் சில டைம் பார்த்தீங்கன்னா நேர் அயனி போய் ரியாக்ட் பண்ணும் சில டைம் எதிர் அயனி ரியாக்ட் பண்ணும் சில டைம் ரெண்டுமே போய் ரியாக்ட் பண்ணும் கேட்டயான் ரியாக்ட் பண்ணலாம் ஆனியான் ரியாக்ட் பண்ணலாம் அல்லது போத் அது வந்து நம்ம எடுக்கக்கூடிய சால்ட்டை பொறுத்தது இப்போ சால்ட்டாக ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரேட் இருக்குது சோடியம் நைட்ரேட் அப்படின்னு பார்த்தா நைட்ரிக் ஆசிட் அது ஸ்ட்ராங் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைட் அது ஸ்ட்ராங் பேஸ் இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு சால்ட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ் ரெண்டு சேர்ந்து கிடைக்கக்கூடியது இந்த ரெண்டில் பார்த்திங்கன்னா என்ஏ ப்ளஸ்ஸும் இருக்குது என்ஓ த்ரீ மைனஸ் இருக்குது ரெண்டுமே நமக்கு பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க அம்பிலத்திலேருந்து கிடைக்குது ரெண்டுமே வலிமை மிக்க அம்பிலத்திலேருந்து கிடைக்கிறதுனால திருப்பி இது போய் என்ன பண்ணாது நீரோட ரியாக்ட் பண்ணாது அப்படி ரியாக்ட் பண்ணாதனால உங்களுக்கு ஹைச் ப்ளஸோட கான்சன்ட்ரேஷனோ ஓகெச் மைனஸோட கான்சன்ட்ரேஷனும் எந்த எந்த விதமான சேஞ்சும் இருக்காது ஹைச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஓஹெச் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால் அது சொல்யூஷன் சால் சொல்யூஷன் வந்து நியூட்ரலாக இருக்கும் கரைசன் நடுநிலைத்தன்மையுடையதாக இருக்குது ஹைட்ராலிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட் வலிமை மிகு காரம் வலிமை குறைந்த அமிலத்தின் உப்புக்களின் நீராப்புகல் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் அசிடிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடு வலிமை மிக்க காரம் இந்த ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணக்கூடியது க ரியாக்ட் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடியது அமோனியம் அசிட்டேட் இதில் என்ஏ ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ்ட் வந்து கிடைக்கிது இது ஸோ வாட்டோட ரியாக்ட் பண்ணாது ஆனால் அசிட்டேட் வீக் ஆசிட்லேருந்து கிடைக்குது அது மட்டும் ரியாக்ட் பண்ணுது ஸோ ரியாக்ட் பண்ணும்போது ஓஹெச் மைனஸை கொடுக்குது ஸோ நமக்கு இதே மாதிரி ரியாக்ட் பண்ணி கிடைக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ஓஹெச் மைனஸ் அதிகமாக இருக்கும் ஓஹெச் மைனஸோட கான்சன்ட்ரேஷன் ஹெச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷனோட கூட இருக்குது அப்படி கூட இருக்குதுனால இது பேசிக் இது கேகெச்சோட வேல்யூ ஹெச் ஸ்கொயர் சி இதே மாதிரி பிஹெஹோடய வேல்யூ செவன் ப்ளஸ் ஒன் பை டூ பிகேஏ ப்ளஸ் லாக்ஸி பார்த்துக்கோங்க இந்த ஃபார்ம்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க அடுத்து பாருங்கள் நமக்கு வலிமை மிகு அமிலம் பிளஸ் வலிமை குறைந்த காரம் ரெண்டு சேர்ந்து கிடைக்கக்கூடிய உப்பு அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளூரிக் ஆசிட் ரெண்டு சேர்ந்து கிடைக்கக்கூடிய இதில் எது வீக் பார்ட்டில் எது பார்த்தீங்கன்னா எனஹெச் ஃபோர் ப்ளஸ்ஸாக சிஎல் மைனஸாக என்கேஜ் ஃபோர் ப்ளஸ் தான் வீக் பேஸ்லேருந்து கிடைக்குது ஸோ என்கேஜ் ஃபோர் ப்ளஸ் மட்டும்தான் நமக்கு ஹைட்ராலிசிஸ் ஆகும் என்கேஜ் ஃபோர் ப்ளஸ் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது என்கேஜ் ஃபோர் ஓஹெச் ப்ளஸ் ஹெச் பிளஸ் கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச் ப்ளஸ்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஓஹெச் மைனஸ் கான்சன்ட்ரேஷனோட அதிகமாக இருக்குது அதனால் கரைசில் எப்படி இருக்குன்னா அசிட்டிக் நேச்சராக இருக்கும் அமிலத்தன்மையுடைய இதாக இருக்கும் இதை விட பார்த்தீங்கன்னா கேட்டையானிக் ஹைட்ராலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ப்ளஸ் சார்ஜ் போய் இதாக இதில் இங்கே பிஹெச் வேல்யூ கால்குலேட் பண்ணக்கூடியது ரொம்ப முக்கியம் செவன் மைனஸ் ஒன் பை டூ பிகேபி மைனஸ் ஒன் பை டூ லாக் சி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரம் ரெண்டுமே வலிமை குறைந்த இருந்துச்சுன்னா ரெண்டு பார்ட்டுமே ரியாக்ட் பண்ணுது அசிடேட்டும் ரியாக்ட் பண்ணும் என்ஹெச் ஃபோர் ப்ளஸும் ரியாக்ட் பண்ணும் ஹெச் ப்ளஸும் கிடைக்கும் ஓஹெச் மைனஸும் கிடைக்கும் இதில் ஒரு மூணு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் கேஏவோட வேல்யூ அதிகமாக இருந்தால் கேபிஏவோட கரைசல் அமிலத்தன்மை உடையதாக இருக்கும் கேபியோட வேல்யூ கேஏவோட அதிகமாக இருந்ததுன்னா அது பேசிக்காக இருக்கும் கேஏவோட வேல்யூவும் கேபியோட வேல்யூ சேமாக இருந்தால் நியூட்ரலாக இருக்கும் இங்கே பிஹெச் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி செவன் ப்ளஸ் ஒன் பை டூ பிகேஏ ப்ளஸ் மைனஸ் ஒன் பை டூ பிகேபி அந்த நீட்டில் கேட்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் சாலிபிட்டி ப்ராடக்ட்டு சாலிபிட்டி கால்குலேட் பண்ணுறது பிஹெச் கால்குலேட் பண்ணுறது பிஓஹெச் கால்குலேட் பண்ணுறது இது மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் ரொம்ப ஈஸி அந்த ஃபார்ம்லாஸை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஆல் த பெஸ்ட் ஃபுர் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்நிகழ்ச்சியைப் பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டபசாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்